பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் திருசரசா அகஸ்தியனின் ஆஸ்திரமத்தை தாக்க மீண்டும் செல். அந்த அகஸ்தியனின் அகத்தை அழிக்க வேண்டும். யாகத்தில் உருகியவன் அதன் ஜுவாலையிலேயே கருக வேண்டும். செல்லுங்கள். உங்கள் உத்தரவு மகாராஜா. கோபம் கொண்டதால் முனிவனிடம் தோல்வி கண்டதால் அந்த அகஸ்தியனை அழிக்க உத்தரவிட்டு விட்டோம். இருப்பினும் இதயத்தில் ஒரு அச்சம். எப்பொழுது அந்த முனிவனை பழுதீர்க்க படைகளை அனுப்பினாலும் சரி, நாம் நமது சேனையே இழக்கின்றோம். இந்த முறையும் நமக்கு இழப்பு நேர்ந்தால் உமது அச்சத்திற்குள்ளும் அர்த்தம் உள்ளது. அகஸ்தியன் தமது தபோபலத்தால் நமது வீரர்களை காலனுக்கு இரையாக்குகிறான். ஆனால் அந்த முயற்சியில் அவன் தவ பலன்கள் குறைந்து கொண்டே வருகிறது. என்றாவது ஒரு நாள் அவன் தபத்தின் சக்திகள் முழுவதையும் அவன் இழந்து விடுவான். அன்று நாம் வென்று காட்டுவோம். அப்பொழுது அந்த அகஸ்தியனின் அகந்தையை அழித்து விடுவோம். அவனை ஒழித்து விடுவோம். அரக்கர்கள் வந்து விட்டது. அவர்கள் நம்மை போதைக்கு வந்திருக்கிறார்கள். முனிவர்களே, பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள். இவர்கள் அக்கிரமத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? முழு ஆசிரமத்தோடு சேர்த்து அந்த அகஸ்தியரும் சாம்பலாகி விடுவான். தோழர்களே, ஆ
மகரிஷியோ மாவீரன் என்று எண்ணினே ரிஷியின் வேடத்தை களைந்தெறிந்து கோபத்தில் வில்லேந்தி வந்து விட்டீர்கள். உயிர் பயம் வாட்டி எடுக்கிறதோ? திரு சரசா, நாங்கள் தவம் செய்வது உயிரை அழிக்க அல்ல. ஆக உன் பிழை பொறுத்து உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஆழ்கடல் பொறுமையை இழந்துவிட்டால் அழிவையே வழங்கும். இந்த தனுசிலிருந்து வெளியேறும் பாணங்கள் மரணத்தையே அளிக்கும். மன்னிப்பளிக்காது. பகவான் விஷ்ணு அளித்த இந்த தனுசில் நான் ஏற்றுகின்ற ஒளி என் திசையும் ஒலிக்கும். துஷ்டர்களின் சிரசும் சுக்கு நூறாக தெரிக்கும். மகாராஜா கரரே, மகாராஜா தூஷ்ணரே, என்னை காப்பாற்றுங்கள். மகாராஜா கரரே, மகாராஜா தூஷ்ணரே, என்னை காப்பாற்றுங்கள். மகாராஜா காப்பாற்றுங்கள். பயத்தால் என் பாதத்தில் விழுத்தான். அகத்திய முனிவரை அழிக்கிறேன் என்று அகந்தையுடன் புறப்பட்டாயா? ரிசுராசா, நீ புறமுதுகிட்டு வந்த காரணம் என்ன? மன்னித்து விடுங்கள் மகாராஜா. சாட்சாத் விஷ்ணுவே அந்த அகஸ்தியரின் ஆசிரமத்தை காத்து வருகிறார். முனிவன் கையில் இருந்த அந்த தனுசின் நான் எழுப்பிய ஒளியிலேயே எம்மோடு வந்த படை வீரர்கள் மரணலோகத்திற்கு போய்விட்டனர். ஆம் மகாராஜா, நாம் அகஸ்தியனின் சக்தியை பறிக்க நினைத்து அவனோடு மோதினால் நமது சேனையை குறைத்துக் கொண்டிருக்கிறான். ஆக அம்முனிவனோடு நாம் நேரடியாக மோதக்கூடாது. எனவே காலம் வரும் வரை காத்திருக்கலாம். கிருபாடா அருள் தரும் சதுர்புஜதாரி,
எம்பிரத்திர பருக்கும் பரம்பொருள் நீயே பதம் தரும் சங்கு சக்கரதாரே எம் ஜென்மமிடேற தரிசனம் அளித்தாய் ஜெயரகுராம முராரி எம் பயங்களை போக்கி ஜயங்களை அருளும் பரபிரம்ம ரூப விஹாரி ஜெய பக்த பாராயண நித்ய நாராயண மங்களம் தரும் பிரபு நீயே முனி யோகிய ஹிருதயம் அயோத்தியா எண்ணி அருள் தர அமர்ந்திடவாயே ஓம் நமோ நாராயணா ராமாயணம் சர்வகாலம் தவம் ஏற்றுகின்ற சர்வேஸ்வரன் தவம் கலைந்த நிலையில் காட்சி தருவதேனோ தேவி யாம் தவம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் தவம் ஏற்றுகிறீர்களா கண்ணிரண்டும் திறந்தா தியான நிலையை தங்களுக்கு உணர்த்த நான் யார் தவம் ஏற்றுகின்றவர் மனநிலை ஒரு நிலையில் இருக்க வேண்டியது அவசியம் மகாதேவா தேவி தவம் மேற்கொள்வதற்கு வரந்தன் திரைவன் அனுகிரகம் தரத்தானே அந்த அனுகிரகத்தில் ஒரு ரகத்தை காண்கிறேன் தாங்கள் அனைவருக்கும் அனுகிரகம் செய்பவர் தங்களுக்கும் அனுகிரகம் செய்யும் சக்தி வேறு உள்ளதா ஆம் தேவி அதோ ஸ்ரீராமன் புண்ணியங்களை தருகின்ற புண்ணிய நாமி அவன் ஜாய் ஸ்ரீராம் பிரபு பக்தனைக்கான பரம்பொருளே வந்ததால் பக்தியின் பொருளையும் நின்று உணர்கிறேன் தங்கள் பாதம் பட்டதால் இந்த தவச்சாலை முழுவதும் இப்போது பூஞ்சோலை ஆகிவிட்டதை உணர்கிறோம் எமக்கும் அனுகிரகம் அளியுங்கள் முனிசிரேஷ்டரே எம் பாதங்களை தொடாதீர்கள் தாங்கள் எம் தெய்வத்திற்கு நிகர் தெய்வம்தான் மனிதனுக்கு அருள் தர வேண்டும் யாம் ஒரு சாதம் முனிவன் வடிவில் வந்து விடியில் தந்த விஷ்ணுவே புன்னகை ததும்பும் திருமுகம் கொண்டவரே இம்முனிவனையும் அருளால் ஆட்கொள்ள வேண்டும் பிரபு ஒப்பொற்ற இறைவன் தாங்கள் பற்றருக்கும் பரமனும் தாங்கள் நன்மையில் வளர்ந்தவர் நல்லோர்களின் சுவாசமாக காற்றோடு கலந்தவர் தாங்கள் இந்த அந்த ரகுகுலநாதன் தம்பி லக்ஷ்மணனோடு தாய் ஜானகியோடும் ஆரண்யம் வந்து அருளை தந்து விட்டீர்கள் வனம் வந்த தாங்கள் என்றோ என் நித்ய கல்யாணி நீயும் எனது பிரபுவை தரிசித்துக் கொள் அவரது தரிசனம் என்ற கரிசனம் கிடைத்தால் பிறகு தவம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ராமநாமத்தின் ஜப சாதனைதான் சோதனை அழிக்கின்ற ஒளியாகும் அவர் திருமுகத்தை கண்டாலே தவம் இயற்றாமலே தவம் செய்த பலன் கிடைத்து விடுகிறது தேவி யாரை மகிழ்விக்க வேண்டி யாம் தவம் செய்கிறோமோ வரமாய் வரும் திருக்கரம் எதுவோ யாரைக் காண என் உள்ளம் துடிக்கின்றதோ அந்த பரம்பொருளே நேரில் வந்தால் அவரை தரிசிக்கின்ற அருளை இழந்து யாம் தவம் மேற்கொள்ள இயலுமா இல்லை தேவி யாம் இப்போது சுதீஷ்ணரின் கண்களின் மூலம் சுகத்தை அடைகிறோம் அது மட்டுமின்றி என் இடப்பக்கம் இருக்கும் நீ என் இதயத்தை அறிவாய் சிருஷ்டிகளின் ஜீவன்கள் பிரஜாபதியான சீதாபதியை காண அவர் மனித அவதாரத்தின் லீலைகளை காண காத்துக் கொண்டிருக்கிறது அனைவரும் பிரபுவின் பாதத்தை தொடுகின்றனர் தமது பாவத்திற்கு முக்தியை தேடுகின்றனர் அரக்கர்களும் கூட வேண்டுமென்றே அநீதிகளின் எல்லைகளை தாண்டுகின்றனர் காரணம் அந்த ராமபாணத்தால் உயிர் துறக்கவும் அவரால் முக்தி பெறவும் தான் அந்த அச்சுதனின் அனுகிரகம் இருந்தால் கிரக பலன்கள் கூட நன்மை தரும் என்று உனக்கு தெரியாதா முனிசிரேஷ்டரே ஆழ்ந்த பக்தியும் தெளிந்த ஞானமும் இணைந்த தங்களை ஸ்பரிசித்ததால் தன்யனானோ ஒரு வேண்டுகோள் தாம் எனது குருதேவரான மகரிஷி அகஸ்தியரையும் காண வேண்டும் அது என் பாக்கியம்
அகமும் புறமும் அகஸ்தியரை காண இயங்குகிறது. யாமும் அக்ஷணத்திற்காக காத்திருக்கிறோம். குரு சிரேஷ்டரே, அகஸ்திய முனிவரை தரிசிக்க செல்லலாமா? இன்று அல்ல. இன்று இரவு அனைவரும் கண்ணுறங்காது பரமசிவனாரை சிந்தையில் நிறுத்தலாம். விழித்திருந்து விழித்திரையில் சங்கரனாரை தரிசிக்கலாம். ஏனென்றால் இன்று சிவராத்திரி. சங்கரனாரையே, ராமாயணம் ஆனந்த தாண்டவம் ஆனந்தம் சேர்த்தது. பக்தர்கள் மெய்மறப்பார்கள். இன்று இறைவனே மெய்மறந்து ஆடினார். தங்களின் பாத ஜதியோடு இணைந்து சிருஷ்டிகளின் செயல்களும் ஆடக் கண்டேன். மகாதேவி, பரம்பொருளின் நாதம் என்பதால் பாதம் தானாக ஆடியது. பரம்பொருள் தங்களை கண்டாரா? அவர் காணவில்லை என்றால் வேறு யார் காணுவார்கள்? இருப்பினும் பராசக்தி வீணையை மீட்டிய க்ஷணத்திலேயே மானுடத்தின் வினைகளை அகற்றும் சக்தி நாராயணனுக்கே இருக்கிறது. வீணைகளின் தந்திகள் தந்த இசை எமது இதயத்தையும் இனிதே இயங்கச் செய்கின்றது. தேவரிஷி நாரதரும் இப்படி ஒரு நாதத்தை வழங்கியதில்லை என்று கூறுவேன். இப்புன்னகையின் காரணம் என்னவோ? தேவி, நமது நாரதர் நாராயணருக்கு கொடுத்த சாபத்தை நினைத்து நகைக்கின்றேன். என்ன, நாரதர் நாராயணனுக்கு சாபம் வழங்கினாரா? இல்லை நாதா, அந்த தவறு என்றும் நடந்திருக்காது. தேவரிஷி நாரதர் மகாவிஷ்ணுவின் பக்தனாயிற்றே. அவர் உச்சரித்து வருவது நாராயணனின் நாமத்தை தானே. அவர் நாராயணனுக்கு சாபம் தருவாரா? இல்லை மகாதேவா, தாம் எம் ஆவலையும் அதிகரித்து விட்டீர்கள். தேவரிஷி நாரதர் பிரபுவுக்கு என்று சாபம் அளித்தார். மகாதேவி, அதை புரியும்படி கூறுகிறேன். இமாலய பருவதத்தில் பொங்கி வழிந்தோடுகின்ற கங்கையை தேவரிஷியான நாரதன் கண்டான். அங்குள்ள சூழ்நிலையில் மையல் கொண்டான். உடனே தவம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது. அதுவே ராமாவதாரத்தின் விதையை ஊன்றியது. நாரதர் தவம் செய்கிறாரோ, இந்த தவத்தின் வாயிலாக எதை அடைய முயற்சிக்கிறார்? தேவலோகத்தின் சிம்மாசனத்தை தான். மந்திரம் ஜபிக்க வேண்டியவர் இந்திரலோகத்தை தந்திரமாக அடைய எண்ணுகிறாரா? தேவேந்திரருக்கு மன்மதனின் வணக்கம். தாங்கள் எம்மை அழைத்திருந்தீர்களா? எமக்கு என்ன ஆணை அரசே? சொர்க்கம் ஆழ்கின்ற நீங்கள் கலக்கம் கொள்வது ஏனோ? மன்மதனிடம் மனதில் உள்ளதை கூறவும். காமதேவா, எமது கலக்கத்திற்கு காரணம் கலக்கக்காரனான நாரதன். தேவரிஷி என்ன செய்தார்? நீயே பார்த்துக்கொள். அவர் தவம் செய்கிறார் அரசே. மகரிஷியின் தவத்தை யாம் நிறைவேற விடுவதாக இல்லை. இல்லையே, எனக்குத்தான் தொல்லை. உன் பானம் பட்டு தன் மானம் இழக்க வேண்டும். மகரிஷி நாரத், மோகம் என்ற வலை வீசி அவன் தவத்தை களைத்து விடுங்கள். தங்கள் உத்தரவுப்படியே தேவேந்திரரே. திரண்டாளுவா நயனங்களை
முனீஸ்வரா முனீஸ்வரா ரம்பை உன் தகிப்பில் பயந்தோடினாள் ரிஷி சாமல ரம்பால் அக்னியும் குளிராதோ காமதேவன் கணை தொடுத்தாலே காதல் வெள்ளமும் பாயாதோ கடும் தவம் கலைய அந்த அக்னியும் மதனை தொடர்ந்து நெருங்கிட அங்கவன் ரிஷி பதம் அடைந்தானே தேவரிஷி நாரதரை காப்பாற்றுங்கள் இந்த எளியவனை காப்பாற்றுங்கள் தங்கள் பாதத்தில் சரணடைந்து விட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் காமதேவா பதற்றத்தின் காரணம் என்ன பிழை பொறுத்தருளுங்கள் நாரதரே தங்கள் தவத்தை பங்கம் செய்ய வேண்டும் என்று தேவருக்கு அதிபதி ஆணையிட்டிருந்தார் ஆனால் இந்த மன்மதன் தோற்றுவிட்டான் இன்று தாங்கள் மன்மதனையும் வென்றுவிட்டீர்கள் தேவரிஷி பரமசிவன் மட்டும்தான் எம்மை வென்றிருக்கிறார் ஆனால் இன்றும் தாமும் வென்று விட்டீர்கள் தாங்களும் சிறந்தவர் என்று எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் எம்மை எரிப்பதில் ஈசனுக்கு நிகர் என்று உணர்த்தி விட்டீர்கள் எமது பிழையை பொறுத்தருளுங்கள் யாம் உயர்ந்தவனா எமது ஒளியால் காமதேவனை வெற்றி பெற்று விட்டோம் யுகங்கள் தாண்டிய யோகிகள் செய்யாததை இப்போது நான் செய்து விட்டேனா அப்படியெனில் யாம் இப்போது ஈசனுக்கு நிகரோ தங்களின் தலைவரான தங்களுக்கு நிகர் என்று கூறிக்கொள்கிறான் முதலில் அந்த அகங்காரத்தை அழிப்போம் ஏனென்றால் பக்தர்களுக்கு பாதை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா வணக்கம் தேவரிஷி அடக்கம் நம்மை அமரர்களுக்குள் ஐக்கியமாக்கும் என்பார் இன்று அமரர்களே என்னை கண்டு அடங்கி செல்கிறார்கள் அப்படியெனில் உண்மையில் நான் தான் சிறந்தவன் எனக்கு நிகர் யாருமே இல்லை அமரர்களுக்கு அருள் கூடட்டும் அனைவரும் நலம்தானே தேவேந்திரா நாரதரே யாம் தம்மிடம் மன்னிப்பு கோர வந்தோம் தங்களின் மகத்துவம் வாய்ந்த மகிமைகளை முதலில் நான் புரிந்து கொள்ளவில்லை இந்திரன் என்ன இமயமலையில் இருக்கும் ஈசனுக்கே என் மகிமை தெரியவில்லையே எமது இந்திரலோகத்தை தவம் மூலம் பெற எண்ணுகிறீர்கள் என்று நினைத்து விட்டேன் ஆகையால் யாம் இந்திரலோக பதவி எனக்கு தூசியை போன்றது இப்போது நான் காமதேவனையே வென்றுவிட்டேனே காமனை வென்றதால் காலனை வென்ற மும்மூர்த்திகளுக்கே நான் சமமாகிவிட்டேன் உன்னால் கூட முடியாத காரியத்தில் இம்முனிவன் வெற்றி கண்டு விட்டான் சிவபெருமானின் சிறப்பையே பெற்றுவிட்ட க்ஷணத்தில் உன்னை போன்ற துச்சனான இந்திர பதவிக்காய் ஏங்குவோம் தேவரிஷி எம்மை மன்னித்து விடுங்கள் யாமும் தங்களது தவத்தை பங்கம் செய்ய முயற்சி செய்தோம் உண்மைதானே நீ என் தவத்தை கலைக்க முயற்சி செய்ததால் தான் இந்த நாரதனின் மகிமை நானிலம் அறிந்தது என் தேஜஸ் மூவுலகிற்கும் தெரிந்தது இனி என் சக்தியே அனைத்திலும் சிறந்தது ஏனென்றால் காமதேவனை வென்றதோடு குரோதத்தையும் லோபத்தையும் வென்றுவிட்டேன் அக்ரோதத்தை சிவபெருமானே வென்றதில்லையே மகேஸ்வரா அகங்காரத்தில் என் பக்தன் பேசுவதை எமக்காக மன்னித்தருளுங்கள் யாம் இயற்றப் போகும் ஒரு லீலையால் நாரதனின் அகந்தையை ஒடுக்குவோம் ராமாவதாரத்திற்கோர் துவக்கத்தை வழங்குவோம் தங்கள் ராமாவதாரத்திற்கு எமது சேவையை எமது அம்சமான ரூபனின் மூலம் தங்கள் ராமாயணம் அருள் தந்த தந்தைக்கு எமது வணக்கம் புத்தியில் சிறந்தவனாய் புகழோடு வாழ வேண்டும் எப்பொழுதும் பொறுமையையே வழங்கும் உனது முகத்தில் இன்று பெருமையின் ஒளி வீசுகிறது எமது தவத்திற்கு பெறுவதற்கரிய பெயர் கிடைத்துவிட்டது யாம் காமனை வென்றுவிட்டோம் அவன் அகந்தையை கொன்றுவிட்டோம் எந்த லோகத்திலும் எவரும் சாதிக்காத விஷயத்தை யாம் சாதித்து விட்டோம் தந்தையே பலனை எதிர்பாராதவனே உண்மையில் வெற்றி பெறுகிறார் எம்முடைய வெற்றியால் யாம் இப்பொழுது சிவபெருமானுக்கே சமம் என்று கூறலாம் மகனே நாரதா உனது நலனுக்காக யாம் உனக்கு அறிவுறுத்த எண்ணுகிறோம் கவனமாக கேள் நீ இப்பொழுது எம்மிடம் கூறியதை என்னாலும் பகவான் விஷ்ணுவிடம் மட்டும் கூறிவிடாதே
என்னுடைய தந்தையான நான்முகனாருக்கும் என்னுடைய வெற்றி முகத்தில் மகிழ்ச்சி இல்லையோ? நான் பூதநாயகனுக்கே சமமாகிவிட்டேன். வேதநாயகனின் அறிவுரைக்கு செவிசாய்ப்பேனா? ஒருவேளை தம்மால் இயலாததை தமது மகன் சாதித்து விட்டானே என்ற பொறாமை என்னமோ என்னவோ. நாராயணா நாராயணா! பரம்பொருளே, எமது மகன் நாரதனுக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவன் அகந்து அழித்து நாரதனுக்கு நற்புத்தி அழியுங்கள். நாராயணா நாராயணா நாராயண நாராயண! உள்ளத்தை ஆளும் உமாமகேஸ்வரருக்கு நாரத முனியின் வணக்கம். நன்மை விளைய சுபமங்கலம் ஒளிரட்டும், நல்லெண்ணம் பெருகட்டும். உன் முகத்தில் இருக்கின்ற பொலிவே உன் மகிமையையும் தவத்தில் பெற்ற வெற்றியையும் உரைக்கின்றது. ஆம் மகாதேவா, வெற்றி என்னும் திருமகள் என்னை பற்றுவாள் என்று நானும் நினைக்கவில்லை. நாராயணா நாராயணா! நீ பக்தர்களில் மேன்மையானவனாயிற்றே. அது மூவுலகமும் அறிந்த ஒன்றாயிற்றே. நாராயணா நாராயணா! நன்மைக்காக கலகம் செய்யும் தூயவன். அது என் திசை அறிந்த செய்திதானே. நீ தவம் செய்யும் போது வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறினால் அது உன் பகவானுக்குத்தான் தோல்வி. மகாதேவா, முன்னொரு காலத்தில் அந்த மன்மதனை எரித்தது உலகை ஆளும் தாங்கள் ஒருவர் மட்டும்தானே? ஆனால் இனிவரும் காலத்தில் எமது பெயரும் தங்களுக்கு நிகராக வந்துவிடாதா? இந்த நாரதனும் இச்சையை வென்றான், ஈசனுக்கு இணையாக நின்றான் என்று இந்த மூலகமும் பேசப்போகிறது. காமதேவன் என்னுடைய தவத்தை கலைக்க எவ்வளவோ முயற்சித்து பார்த்தான், ஆனால் தோற்றோடினான், என்னிடம் அபயம் நாடினான். ஆக மூவுலகின் சாட்சியாக அப்போதே காமதேவனை வென்றுவிட்டேன். அவ்வளவு நடந்ததா? இருப்பினும் உன் நன்மைக்காக ஒரு அறிவுரை கூறவா? மகேஸ்வரா, எமது அனுமதியை தாங்கள் பெறுவதா? கூறுங்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். காமதேவனை பற்றி என்னிடம் நீ கூறியதை வேறு எவரிடமும் கூறிவிடாது. அதுவும் பகவான் விஷ்ணுவிடம் கூறுவது நல்லதும் அல்ல. நான் வெற்றி பெற்றதை யாரிடமும் கூறக்கூடாதா? ஏன்? நான் மன்மதனை வென்றவன், சிவனாருக்கு நிகராக நின்றவன். அது ஈஸ்வரனுக்கு புரியவில்லையா? இல்லை மகேஸ்வரன் அதை மங்கச் செய்கிறாரா? புறப்படுகிறேன் பிரபு. ஜெகநாதருக்கு வணக்கங்கள். மனம் போல் மங்களம் சேரட்டும். பரம்பொருளின் ஆசி துணை இருந்தால் பக்தர்களுக்கு நாளும் நலம்தானே இறைவா. நாரதா, உமது மகிழ்ச்சி வெள்ளத்தை கண்டு எமது உள்ளமும் உவகை கொள்கின்றது. அதுபோல் இன்னொரு செய்தியை கேட்டால் தங்கள் மனம் இன்னமும் மகிழும் பிரபு. யாம் இன்று சிவபெருமானுக்கு நிகராக காமனை வென்றோம். அதே போல் மோகத்தையும் ஆசைகளையும் மனதில் இருந்து விலக்கினோம். இந்திரியங்களை வென்ற என்னால் இப்பொழுது இந்திரனை கூட வெல்ல முடியும் இறைவா. எம்மை போல எவரும் இருக்க இயலாது. பரமசிவன் சாதித்ததை இன்று நானும் சாதித்து விட்டேன். அப்படி எனில் நீ சிறந்தவன்தான். இனி உம்மை பூஜித்தாலே மனதில் உள்ள மோகம், காமம், மதம், மாச்சரியம் அனைத்தும் அழிந்துவிடும். நாரதா, ஒருவனது மனதை மோகம் ஆட்கொண்டால் அந்த க்ஷணமே இறைவனின் அருளை அவன் இழந்து விடுகின்றான். நீ பிரம்மச்சரிய விரதத்தையும் மேற்கொள்கின்றாய். பக்தியை சுவாசமாய்க் கொண்டவன் நீ. ஆகையால் மன்மதன் உன்னை மனதால் கூட வெற்றி கொள்ளவே இயலாது. இனி வெற்றி நாரதனை விட்டு அகலாது. புறப்படுகிறேன். நாராயணா நாராயணா! பரம்பொருளே, நாரதன் அகத்தில் இருக்கும் மமதை என்ற காய்ந்த சிறகை உதிர்த்து விடுங்கள். தங்கள் ஏழாவது அவதாரத்திற்கு வழியும் வகுத்து விடுங்கள்.